ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஆன் யூ யூ திஸ் இஸ் லின்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு கேக் ரிவ்யூ பண்ண போகிறோம். கேக் அது ஒரு கேக்கில் சம்திங் லைக் ஹேம்பர் பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன பாக்ஸ் அப்படின்றதுலாம் நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே 4 டிஃப்ரெண்ட் கேக்ஸ் இருக்குமா, எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வந்து சும்மா டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ கேஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம கேக் வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் செய்கிறதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். என்னென்ன கேக்ஸ் அப்படின்றது சொல்கிற கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌனி வித் ஹேசல் நட்ஸ், அப்புறம் அந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரெட் வெல்வெட்டு, அப்புறம் வந்து பனானா கேக், அப்புறம் கேரட் கேக். இது நாலுமே வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் வீட் கேக் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து சினிமேட்டிக் ஷாட்ஸும் கொஞ்சம் இருக்கும். நான் ரொம்ப இருக்காது, ரொம்ப நல்லா இருக்காது, இருக்கும், பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இவங்கக்கிட்ட கேக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. டூ டேஸ் பிஃபோர் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கேக் டெலிவர் பண்ணுறாங்க, நீங்கள் போய் வாங்கலாம் கூட தேவையில்லை. அதனால் வந்து நோ வரிஸ் அபவுட் தட், டன்சோவில் போட்டு விட்டுருவாங்க. ஓகே கைஸ், நம்ம அங்கே போயிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம், வாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ போயிட்டு நம்ம கேக் பேக் பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க. பார்த்தீங்களா, மற்ற கேக் ஷாப் போனீங்கன்னா சாப்பிட மட்டும் தான் முடியும், இங்கே மட்டும்தான் நம்மளால் பேக்கும் பண்ண முடியும். டிக்கே வேணும், இந்த சிரிப்பு தான் டிக்கே வேணும், நான் எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. ஸோ கைஸ், கேக் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுகர்லாம் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் போட்டுவிட்டு அப்புறம் மில்க் மேடை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சரை வந்து ஒரு டென்னில் ஊற்றிட்டு நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன டாப்பிங்ஸோ அதை சாப் பண்ணி அப்படியே மேலெல்லாம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு ஸ்டோரிலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை எடுத்து சாப்பிட்டோன்னு இல்லை, சும்மா சூப்பராக இருந்ததுங்க. Thanks for the cake guys. See, thanks for the guys cake guys. Guys. Okay ka, high five, bye. Bye party. Bye. என்னோட இது பாருங்க guys. மலைக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டோம் பையன். நமக்கு ஹெல்மெட் இருக்கு, இதுக்கு தான்டா ஹெல்மெட் தான் வெள்ள வரும். சரி guys, வந்து பாத்தீங்களா நாங்க கிளம்பியாச்சு. கேக் ரெடி ஆயிச்சு. ஆமா, பாக்ஸா உள்ள ரெடியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இங்கே இருந்து எடுத்துட்டு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சமயம் மழை பெய்யுது. ஆமாம், உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சரிங்களா. சம மழை இருக்கா, பைக்லாம் ஃபுல்லாக நடந்து ஏற்கனவே சொன்னதாக திருப்பி சொல்கிறேன். மட்காடை அவுக்காது, அவுத்தா என்ன விலை வரும்ட்டு இப்போ ரிவ்யூ பாருங்க. கீர்த்தி சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? பிஃபோர் ஆஃப்டர் போட்டுணும். பிஃபோர் ஆஃப்டர் போடுறாடா, சேர் இருக்கிறதுக்கு முன்னாடி அடிச்ச அப்புறம். பாருங்க, செம்ம மலை, அப்படியே இப்ப ரோடு ஃபுல்லா தண்ணி, அந்த தண்ணி வந்து தண்டர் பேக்ல தான் இருக்கு போதெல்லாம். நான் உங்களுக்கு அங்க போயிட்டு எப்படி இருக்கு அவளோட பேக்னு காட்டுறேன். இதுதான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மான்சூன் ரைட், பாருங்க. இப்படிதான் உட்காந்து துடைக்கணும். நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்த உடனே வந்து தொடச்சி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், துருவும் பிடிக்காது, சேரும் இருக்காது. இப்படி தண்ணி ஊற்றினாவே எல்லாம் சேரும் வந்துடும். பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. பார்த்தீங்களா, பேக் ஃபுல்லாக மண்ணு தான், பேக் போட்டு அவன் தப்பிச்சிட்டான். மேலே போயிட்டு கேக் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தி நெக்ஸ்ட் டே. ஸோ கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 9 o'clock மேலே ஆகிடுச்சு. அதனால நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் வச்சு அப்படி என்ன தான் இந்த ஹேப்பர் பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, பார்த்தீங்கன்னா
நாலு டிஃப்ரெண்ட் கேக்குமே முன்னாடி இருக்கு, செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரட் கேக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட், இது வந்து பார்த்தீங்கன்னா பனானா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கேக். இதுதான் லெசம சாஃப்டாக இருக்கு. நான் உங்களுக்கு மாண்டேஜ் காட்டுறேன். இருக்கா அப்புறம் நீயே தெரிஞ்சதா அப்புறம் நினைப்பாங்க, ஸ்கிரிப்டட் இருந்துருவாங்க. சொல்லுங்களேன் முடிச்சு மேலேருந்து காட்டுறேன். இந்த கேக்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுல வந்து எந்த விதமான ப்ரிசர்வ் ஐட்டம்ஸ் அப்புறம் கேக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்லி பேக்கட் ஹோம் மேட் கேக்ஸ் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெஜிடேரியன் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து எக்லெஸ் கேக் தான். நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். எக்லெஸ்ஸாக இருந்தாலும் செம்ம சாஃப்டாக இருக்கும், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த நாலு கேக்கை பிடிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தான், பிகாஸ் ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் ப்ரௌனிஸ். அப்புறம் வந்து கேரட் கேக் பார்த்து சொன்னால் வந்து சாப்பிடும்போதே அந்த கேரட் டேஸ்ட் இருந்தது. அப்புறம் ரெட் வெல்வெட், ரெட் வெல்வெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீம்லெஸ் கேக் தான். ஸோ க்ரீம்லெஸ் கேக்காக இருந்தாலும் கேக் நல்லா தான் இருந்தது, ஆனால் எனக்காக பிடிச்சது வந்து ப்ரௌனி தான். அதுக்கப்புறம் வந்து பனானா கேக், பனானா கேக் பற்றி நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, செம்ம சாஃப்டாக அந்த ப்ளம் கேக் சாப்பிடுவோம்ல பனானா, அதே மாதிரி ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மாதிரி என்ன உங்களுக்கு ஐடியாஸ்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கேக் ட்ரை பண்ணோம் இல்லை இவங்ககிட்ட வேறு எதாவது கேக்ஸ் ட்ரை பண்ணோம், ஹோம் மேட் கேக்ஸ் வேணும் அப்படின்னா வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கோ பிளேஸ் யுவர் ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பை கைஸ்.